வணக்கம் சொந்த முன்னே. சின்ன வயசுலேயே வாழ்க்கையை இழந்துட்டேன். அதுலேருந்து அந்த பொண்ணை வச்சுக்கின்னு வாடகை வீட்டில் தான் நான் சின்ன வயசுலேருந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். வாடகை வீட்டில் இருந்துன்னு அந்த பொண்ணை காவந்து பண்ணிக்கணும். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வேலைக்கு போய் 5 ரூபாய்க்கு களவாட்ட போனேன், 10 ரூபாய்க்கு களவாட்ட போனேன். இப்படிலாம் போய் காவந்து பண்ணி அந்த பொண்ணை வாடகை கொடுத்துக்கணும், வகுத்துக்கணும், சாப்பிட்டுக்கணும், அந்த பிள்ளையும் படிக்க வச்சுக்கணும். இது நல்ல மாதிரியாக வச்சுருந்தேன், நல்ல மாதிரியாக இருந்தேன். அந்த பொண்ணு வயசுக்கு வந்தேன், ஒரு கடைக்கு வேலைக்கு போனான். அந்த கடைக்கார ஆள் அந்த பொண்ணை கட்டிக்கினார். ஸோ நல்லாவும் வச்சு இல்லை, இது சரியில்லைன்ட்டு வந்தா இருக்கிறான்னு இருந்தேன். கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டா. ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க நடத்து எல்லாம் நின்று போச்சு. கொடுத்த பாத்திரம் பண்ணோம், 10 குண்டாக போட்டேன். எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நானும் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாங்கம்மா, ஏத்திங்க இருக்கிறாளுங்க அதை கேட்காத அப்படின்னா கேட்கல. நானும் விட்டுட்டேன், இது வரைக்கும் கேட்கல. ஒரு புடவ துணி கூட கொடுக்கல அந்த பொண்ணுக்கு வந்தால. நானும் போன போதுன்னு ஒன்று கேட்கல, விட்டுட்டேன். வந்து இருந்தானே இருக்கிறான்னு நான் ஓடினா தானே ஜீவனம். வீட்டில் விட்டுட்டு போனேன், நீங்கள் வந்து பார்த்தா ஆள் இல்லை. நான் என்ன பொண்ணும் எங்கே போய் தேடுவோம் பொம்பளை? வேறு நல்ல முடியல. அவளுக்காக தான் இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணேன். இது வரைக்கும் ஒன்றும் தெரியல எனக்கு. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன் இந்த பொண்ணை வச்சிங்கன்னு. இந்த கஷ்டத்தை கூட பார்க்காம, என்ன நினச்சி பார்க்காம வந்து கிளம்பி போயிடுது இந்த பொண்ணு. இது வரைக்கும் ஒன்றும் தெரியல, அட்ரஸ் தெரியல. சொந்தம் வந்தாங்களே, யாராவது கடல் ரூபத்தில் யாராவது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. அந்த பொண்ணை ஒரு கோடி பொண்ணியமாக இருக்கும், தவிக்கிறேன் நான். எனக்கு சொந்தமாக தான் எல்லாம் இருக்கிறாங்க, நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன், வர மாட்டேன். ஏதோ நான் கை உடைக்கிறேன், கஞ்சி குடிச்சு நான் கௌரவமாக இருக்கிறேன். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் அடுத்தவங்கிட்ட போய் நிற்கக்கூடாதுன்னு இருக்கிறேன். இப்போ கூட ஒரு இடத்துல சமையல் வேலைக்கு தான் இருக்கிறேன். சொந்தமந்தங்களே, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். வணக்கம், பாய்.